ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. அச்சயல கணபதி ஜோட முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு பொதுவுடைமித்தியை அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடானக்கூடிய நன்றியில் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம். தற்போது அவங்களுக்கு 49 வயது ஆகிட்டுருக்கு. அவங்க கேள்வி என்னென்னா, தந்தையோட சொத்து, அவங்க அப்பாவோட சொத்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி. சரிங்களா, அது எப்படி அச்சய லக்னப்பதி ஜோடமில்ல ஆய்வு பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஜாதகோட ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம். தற்போது போயிட்டுருக்கக்கூடிய அச்சய லக்னமானது வந்து துலாம் லக்னம், விசாகம் 3 பாதம். லக்னாதிபதி யார்னா சுக்கர பகவான், அவர் ஏஎல்பிக்கு 7 இடத்துல. நட்சத்திராதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி விசாகம் 3 பாதம், குரு பகவான், அவரும் ஏஎல்பிக்கு 7 இடத்துல. ஆனால் இந்த சுக்கர பகவான் வந்து 1-6 ஆதிபத்தியம் பெற்று 7 இடத்துல இருக்காங்க. சரிங்களா, அவர் 7 பார்வையாக ஜாதகரை பார்க்குறது ஒரு பிரச்சனை இருக்கானா இருக்குது. சரி, அதே மாதிரி விசாகம் 3 பாதம் போகும்போது குரு பகவான் எங்கே இருக்காங்கன்னா அவரும் 7 இடத்துல இருக்கார். ஆனால் அவர் 3-6 ஆதிபத்தியம் பெற்று 7 இடத்துல இருக்கார். அவர் 7 பார்வையாக ஜாதகரையே பார்க்குறார். இப்போது விசாகம் 3 போகும்போது, விசாகம் 1 போகும்போது என்னென்னா இந்த 3ன்றது அவங்க இளைய சகோதரரை குறிக்கும், அவங்களோட தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய சகோதரரை குறிக்கும். அவர் 3-6 பிரச்சனை. அப்போ 3+6 போய் உட்காந்து 7 பார்வையாக ஜாதகரை பார்க்குறது. அப்போது அந்த தம்பினால் ஒரு பிரச்சனை இருக்கானா இருக்குது, இந்த சொத்து சார்ந்தால் இளைய சகோதரர் சார்ந்த பிரச்சனை இருக்கானா இவருக்கு அந்த தொல்லை இருக்குது அப்படின்றத இந்த விசாகம் 1 போகும்போதே அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போ கேள்வி என்னென்னா அப்பாவோட சொத்து கிடைக்குமா அப்படின்னு கேள்வி. அப்பானா ஏஎல்பிக்கு 9 இடம். சரிங்களா, 9 இடத்துக்கு அப்பா அப்படின்னு சொல்லலாம், மிதுன லக்னம். அப்போ அப்பாவோட சொத்துன்னா எங்கள் அப்பாவுக்கு 4 இடம். அப்போ ஏஎல்பிக்கு 12 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி லக்னம் தான் அவங்க அப்பாவோட சொத்து. சரி, இந்த அப்பாவுக்கு அந்த சொத்துக்கான அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். அப்பாவுக்கும் அவர் தான் அதிபதி, சொத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் போய் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 8 இடத்தில் அமர்ந்திருக்குது. ஒரு தீராத பிரச்சனையை கொடுத்துருமானா, சொத்து சார்ந்த ஒரு தீராத பிரச்சனை நிச்சயமாக இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னா தற்சமயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஜாதகருக்கு இல்லை, சரிங்களா, இல்லை, அது ஒரு பிரச்சனையாக தான் போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த விசாகம் 3 பாதம் கடைசி நட்சத்திர புள்ளின்றதுனால விசாகம் 4 பாதம் ஆரம்பிக்கும் போது ஏஎல்பி லக்னமானது வந்து எங்கே வந்துடும், விருச்சிகம் வந்துடும். அப்போ அப்பாவோட சொத்துன்றது இந்த 12 இடமாக இருக்கக்கூடிய துலாமே வந்துடும். அப்போ சுக்கர பகவான் வந்து ஏஎல்பிக்கு 6 இடத்துல, 6 இடத்தில் அமர்ந்து 7 பார்வையாக மறுபடியும் விரயஸ்தானத்தை பார்க்குறது. எப்படி வச்சாலும் இந்த சொத்துன்றது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை தான் கொடுக்குமே ஒழிய இவங்களுக்கு எளிமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். வேணால் முயற்சி பண்ணுங்கள், சொத்தாக கேட்காம வேறு ஏதாவது 8 சம்மந்தப்படுறதுனால ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக கூட அமையலாம். அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு, அதாவது வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒதுங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு அறிவுரைகளை சொல்லியிருக்கோம். இது மாதிரி ஒரு ஆய்வை வந்து அச்சய லக்னப்பதி ஜோடு முறையெல்லாம் எளிமையாக ஆய்வு பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு பலன் சொல்லணும்னு விருப்பம் இருக்கிறவங்க செப்டம்பர் 21 வரக்கூடிய ஆரம்பநிலை வகுப்பு தொடங்க இருக்குது. அதுக்கு முன்பதிவு இப்போ இருந்தே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இப்போ ஆரம்பித்தால் தான், ஏன்னா மாணவர்கள் அதிகமாக சேர்ந்துட்டு இருக்கிறதுனால அதில் முன்பதிவு இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை. அதே மாதிரி இதை கற்றுக்கணும்னு அப்படி விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய அலுவலக நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக இன்னொரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.